இந்த வீடியோல கிராம்புல இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் கிராம்ப நம்ம எதுக்கு அதிகமா எதுக்குறவங்க பல்வழி இருக்கிறாங்க பல்வழிய குறைக்கிறதுக்காக நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதை தாண்டி பல வழிகளுக்கும் கிராம்பு ஒரு முக்கியமான மருந்தா இருக்கு இந்த வீடியோல எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கிராம்பு ஒரு மருந்தா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் கிராம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஆதரவா நம்ம சாப்பிடுற மிகச்சிறந்த உணவுல கிராம்பு ஒண்ணு கிராம்பு உடல்ல இருக்கிற ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கைய அதிகரிக்குது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது அத்தோட இந்த கிராம்புல வைட்டமின் சியும் இருக்கு செரிமான பிரச்சனைக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் நீங்க கிராம்பை பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம்பு அப்படின்னு நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கூட கிராம்பு பொடிய தேனல கலந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல் நிவாரணம் பெறதுக்கும் நீங்க இந்த கிராம்பை பயன்படுத்த முடியும் பல் வழி அதிகமா இருக்கிற இடத்துல இந்த கிராம்பை வச்சு கிடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மருத்துவரை பாக்குற வரைக்கும் உங்களோட வழியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் ஆரோக்கியமான கல்லீரலுக்கும் நீங்க கிராம்ப பயன்படுத்தலாம் கிராம்புல இருக்கிற யூஜேனோஸ் உங்களோட கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்துது அதனால உங்க கல்லீரல் ஆரோக்கியமா இருக்கும் சோ ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு கிராம்பை வாயில போட்டு மேல் மூலமா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க பெறலாம் அதே மாதிரி தலைவலியை குறைக்கிறதுக்கும் கிராம்பு பயன்படுத்திக்கலாம் கிராம்பு என்னைய தலைவலி எடுக்கிற இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட தலைவலி குறையும் அதை தாண்டி பால்ல கிராம்பு பொடியையும் கல்லுப்பையும் கலந்து நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்க தலைவலி குறையும் அதே மாதிரி கிராம்பு வாய் துர்நாற்றத்தையும் தடுக்கும் இந்த காலத்துல ஐடில ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் ஒரே இடத்துல இருந்து வொர்க் பண்றவங்க பேசாம ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் சோ வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு நீங்க இந்த கிராம்ப பயன்படுத்திக்க முடியும் ரெண்டே ரெண்டு கிராம்ப நீங்க தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாய் துர்நாற்றம் கண்ட்ரோல் ஆகும் சோ நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ண அத்தனை பிரச்சனைகளுக்கும் கிராம்பு ஒரு சரியான தீர்வு இருக்கும். நீங்க கிராம்பு பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஐபிசி மங்கை Familyல ஜாயின் பண்ணாதவங்க இப்போ Subscribe பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கின் எப்படி ரெகுலரா நம்ம க்ளோயிங்கா ஹெல்தியா பிம்பிள்ஸ் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். உங்க ஸ்கின்னை ஹெல்தியா வெச்சுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஹெல்தியான ஃபுட்ஸை இன்டேக்